நீதிமொழிகள் 11 அதிகாரம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. சுமுத்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியே செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும். அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வரான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவை வாயினால் கெடுக்கிறான். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றேங்கும். துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிணைக்கப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தகையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். கடூரனோ தன் உடலை அலக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோட கை கோத்திலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினியாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். மூட ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. துன்மார்க்கனும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆமேன்.